சீட் வேணாம் அப்படிங்கிறவங்க இதை முழுசா எடுத்துட்டு ஏதாவது ஒண்ணை வச்சு தட்டிட்டு
வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து சீட் வந்து வெளியே வந்துடும். இல்லை வந்து முழுசாக போட நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் முழுசாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை காம்பு பகுதியெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். நான் வந்து இன்றைக்கி விதை வந்து நீக்க போகிறது கிடையாது, எனக்கு கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். ஸோ எப்போவாது ஒருக்க சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ அந்த சீடு நம்ம ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து சீட் வந்து எடுக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இதை வந்து நம்ம தோசை இலை இது எடுக்கிற இதெல்லாம் இருக்குது தெரியுமா, இந்த இதை வச்சு அப்படியே கசங்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து கொஞ்சம் அது இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதை எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சீடு கொஞ்சம் வந்து அதில் இருக்கும், கொஞ்சம் வந்து வெளியே போயிடும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் முழு அந்த சுண்டக்காய் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு அமுக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும். ஸோ சீடு வந்து வெளியே வந்துடும். ஸோ ரெண்டு வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் தேவைக்கு வந்து சீடு வந்து உள்ளாடி இருக்கும், கொஞ்சம் வந்து வெளியே போயிடும். ஸோ முழுசும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளவு சுண்டக்காவை வந்து நான் எடுத்திருக்கேன், நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து தேவையான திங்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். வெங்காயம் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு தக்காளி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அப்புறமா பச்சை மிளகு ரெண்டு, அப்புறமா இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய லெமன் அளவு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ திங்ஸும், அப்புறமா பார்த்தீங்கன்னா மிளகாய், பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள். ஸோ இப்போ வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ பேன் சூடாயிடுச்சு, எண்ணெய் விட்டாச்சு, இப்போ வந்து கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிருச்சு, இப்போ வந்து கறி யூஸ் போட்டுடலாம். ஸோ இப்போ தக்காளி இல்லாமல் மற்றது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறமா இஞ்சி பூண்டு. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் வந்து உப்பையும் போட்டு விட்டுக்கோங்க, அப்போ வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும். ஸோ அதனால தான் ஸோ வெங்காயம், பச்சை மிளகு, இஞ்சி பூண்டெல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து எடுத்து போட்டுடலாம். தக்காளி வந்து நல்லாவே வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகு எல்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் மசாலா தூள் போட்டுடலாம். முதல்ல நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன், அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கத்தில் குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து மெயினாக வந்து குழம்பு மிளகாத்தூள் தான். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லாவே கலர் விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பச்சை வாசனை போயிடுச்சு, நம்ம வந்து இப்போ சுண்டக்காவை போட்டு கூடவே ஜஸ்ட் வந்து ஒன்று வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்குனதுக்கு அப்புறமா வந்து நம்ம தண்ணியெல்லாம் விட்டு எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் போட்டு நல்லா வதக்கியாச்சு, இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கணும்ல புளித்தண்ணி, அதை விட்டுடலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா புளி ஜாஸ்தி வேணும்னு இருக்கும், சிலருக்கு பார்த்திங்கன்னா கம்மியாக வேணும்னு இருக்கும். ஸோ ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி எடுத்துக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ தேவைக்கு வந்து தண்ணியை விட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவை வேணும் அவ்வளோ தண்ணியை விட்டு கொதிக்க விடுங்க. அதிலே வந்து இந்த சுண்டக்கை வந்து வெந்து வரட்டும். தேவைக்கு தண்ணியை விட்டுட்டு மூடி வச்சு வேக வைங்க. ஸோ நல்லாவே வந்து கொதிச்சு நம்மளோட சுண்டக்காய் குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். நம்மளோட சுண்டக்காய் புளி குழம்புன்னு சொல்லிக்கலாம், சுண்டக்காய் குழம்புன்னு சொல்லிக்கலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். புளிக்குழம்புன்னு சொல்லிக்கலாம், சுண்டக்காய் குழம்புன்னு சொல்லிக்கலாம், ரெடியாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
இது வந்து எண்ணெய் பொறுத்த வரைக்கும் புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு எடுக்கிறதுனாலது ஏன்னா வந்து சுண்டைக்கொலை வந்து கொஞ்சம் அந்த துவப்புத்தன்மை இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு சிலருக்கு வந்து பிடிக்காது. ஸோ இது வந்து புளியெல்லாம் சேர்ந்து வர டைமில் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த புளியோட தன்மை வந்து இன்னும் அந்த புளியில் இது சுண்டைக்காவில் வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து சாதத்து கூட அருமையான காம்பினேஷன், சாதத்து கூட மட்டும் கிடையாது எல்லாத்துக்கூடாலையும் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான காம்பினேஷன். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? டேஸ்ட்ல இருக்கு. அது வந்து அந்த சுண்டக்காவோட துவர்ப்பு தன்மையே தெரிய மாட்டேங்குது. அந்த புளி தன்மை இருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்டான ஒரு சுண்டக்கா குழம்பு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுண்டக்காய் குழம்பு 100% ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம கார்டன்லேயே போய் பறித்து வந்து குழம்பு வச்சது ரொம்ப ரொம்ப ஆர்கானிக், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் கார்டனில் மேக்ஸிமம் வந்து வளர வச்சு நீங்களும் வந்து கரை பண்ணி சாப்பிடுங்க. ஸோ என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, கார்டனி அப்புறமா அப்புறமா பெட் அனிமல்ஸ் பற்றி போடுறது, டிக்டாக் கலெக்ஷன், இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ அதை வந்து செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், விருப்பம் இருக்கிறவங்க போய் விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய இந்த குழம்பு, அதாவது சுண்டக்காவை வச்சு நான் பண்ணின குழம்பு, சுண்டக்காய் புளி குழம்பு, உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பை பை.